ஆமா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளட் பிளேட்லெட்ஸ், அதுக்கு அனதர் நேம் வந்து த்ரோம்போசைட்ஸ். த்ரோம்போசைட்ஸ் இந்த பிளட் பிளேட்லெட்ஸ் வந்து ஸ்மால் அண்ட் கலர கலர்லெஸ்ஸா. பிளட் பிளேட்லெட்ஸ் வந்து கலர்லெஸ் பிளட் பிளேட்லெட்ஸ்க்கு வந்து நியூக்ளியஸ் ஓ இல்ல பிளட் பிளேட்லெட்ஸ்ல வந்து நியூக்ளியஸ் இல்ல. நெக்ஸ்ட் இதோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 8-10 டேஸ் தான். இந்த பிளட் பிளேட்லெட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இப்போ பிளட் வந்து எங்கேயாச்சும் அடிபட்டுச்சு, இப்போ பிளட் வந்து கிளாட்டிங் ஆயிருக்குன்னா, இப்போ அதை வந்து பிளட் ஏன் கிளாட் ஆகாம இருக்காம திடீர்னு ஒரு சர்டைன் டைம்ல நின்னுது பிளட் லீக் ஆகாம, ஏன்னா த்ரோம்போசைட்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த பிளட் லீக் ஆகிறது ஸ்டாப் பண்ணிடும். இன்னொன்னு நம்ம பிளட் நம்ம பிளட்ல வந்து லீக்கோசைட்ஸ் அதாச்சும் WBC வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆனா ஒரு டிசீஸ் வரும், அது நேம் பிளட் கேன்சர். இல்ல நிதின், லீக்கோசைட்டோசிஸ் ஒரு டிசீஸ் வரும். நம்ம பிளட்ல வந்து லீக்கோசைட்ஸ் அதாச்சும் WBC அதிகமா ப்ரொடியூஸ் ஆனா லீக்கோசைட்டோசிஸ் ஒரு டிசீஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து அதே WBC வந்து டிக்ரீஸ் ஆனா லீக்கோபீனியான்னு ஒரு டிசீஸ் வரும். நெக்ஸ்ட் த்ரோம்போசைட்ஸ் அதாச்சும் பிளட் பிளேட்லெட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆனா ஒரு டிசீஸ் வரும், அது யாராச்சும் சொல்றீங்களா? எஸ் படிச்சாலே போதும். நெக்ஸ்ட் வந்து பிளட் குரூப் பார்க்கலாம். பிளட் குரூப் வந்து யார் வந்து டெவலப் பண்ணாங்கன்னு யார சொல்றீங்களா? இன்ட்ரோடியூஸ் யார் பண்ணுதுன்னு சொல்றீங்களா யாராச்சும்? ஓகே, பிளட் குரூப் வந்து கார்ல் லான்ஸ்டீனர்னு ஒரு சயின்டிஸ்ட் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எந்த இயர்னா 1900. அந்த கார்ல் லான்ஸ்டீனர் இன்ஜின் சயின்டிஸ்ட் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்பை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாரு. அது வந்து ஏ பி ஓ, இந்த 3 பிளட் குரூப்ஸ் வந்து கார்ல் லான்ஸ்டீனர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. நெக்ஸ்ட் இந்த ஏபி பிளட் குரூப் இருக்குல்ல, அது யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்றீங்களா யாராச்சும்? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த ஏபி பிளட் குரூப்பை ரிகனைஸ் பண்ணாங்க. எந்த இயர்னா 1902. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹியூமன் பிளட்ல வந்து டூ டைப்ஸ் ஆஃப் சர்டைன் ஸ்பெசிபிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஆன்டிஜென்ஸ், இன்னொன்னு வந்து ஆன்டிபாடிஸ். ஆன்டிஜென்ஸ்க்கு அனதர் நேம் வந்து ஆங்கிலிட்டினோஜென்ஸ், ஆன்டிபாடிஸ்க்கு அனதர் நேம் வந்து ஆங்கிலோட்டினின்ஸ். நம்ம அதிகமா ஆன்டிஜென்ஸ் ஆன்டிபாடிஸ் தான் சொல்வோம். இப்ப ஆன்டிஜென்ஸ் வந்து எங்க பவுண்ட் ஆயிருக்குன்னா RBC சர்ஃபேஸ் ஆஃப் RBC ல வந்து ஆன்டிஜென்ஸ் பவுண்ட் ஆயிருக்கு. ஆன்டிபாடிஸ் வந்து எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா பிளாஸ்மால வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஹியூமன் பிளட் வந்து எத்தனை குரூப்ஸ் இருக்கு? 4 குரூப்ஸ். ஃபோர் குரூப்ஸ், அது எந்த பிளட் குரூப்னு சொல்றீங்களா? ஏபிஓ, இது நெகட்டிவாவும் சொல்லுவாங்க. ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ். இல்ல, மேஜரா நம்ம சொல்றது வந்து ஏபிஓ, இந்த 4 பிளட் குரூப்ஸ் தான்.
நெக்ஸ்ட் வந்து RH ஃபேக்டர் பார்க்கலாம். அதுதான் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ். அது எப்படி சொல்றாங்கன்னா இந்த RH ஃபேக்டர் வச்சுதான் சொல்றாங்க. இந்த RH ஃபேக்டர் யார் டிஸ்கவர் பண்ணதுன்னு சொல்றீங்க யாராச்சும்? இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துதான் இத டிஸ்கவர் பண்ணாங்க. எந்த இயர்? 1940. எந்த அனிமல்ல இருந்து இந்த RH ஃபேக்டர் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ரீசஸ் மங்கி. ஓகே, இப்போ இந்த பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ் அது எப்படி சொல்றாங்கன்னா இந்த RH ஃபேக்டர் இருந்தா அவங்க வந்து, இப்போ என் பிளட் குரூப் ஏனா என் பிளட்ல வந்து RH ஃபேக்டர் இருந்தா வந்து ஏ பாசிட்டிவ், இதே RH ஃபேக்டர் இல்லைன்னா ஏ நெகட்டிவ். இதுதான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளட் டொனேஷன் அப்புறம் பிளட் ரிசீவ் பத்தி பாக்கலாம். இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இப்போ நம்ம ஏ பிளட் குரூப்னா ஆன்டிஜென்ஸ் என்ன இருக்கும் யாராவது சொல்றீங்களா? இப்போ எனக்கு ஏ பிளட் குரூப், இப்போ எனக்கு ஏ பிளட்னா எனக்கு ஆன்டிஜென் ஏ இருக்கும், ஆன்டிபாடிஸ் வந்து என்ன இருக்கும்? இப்போ எனக்கு பிளட் குரூப் ஏனா எனக்கு ஆன்டிஜென் ஏ இருக்கும், ஆன்டிபாடிஸ் பி இருக்கும். இப்ப நான் யாருக்கு பிளட் டொனேட் பண்ணலனா, ஏ குரூப் இருக்கிற பர்சனுக்கும் நான் பிளட் டொனேட் பண்ணலாம், ஏபி பிளட் குரூப் இருக்கிற பர்சனுக்கும் நான் பிளட் டொனேட் பண்ணலாம். இப்ப நான் யாருக்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணலனா, இப்போ நான் ஏ பிளட் குரூப்னா நான் யாருக்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணலன்னா ஏ அண்ட் ஓ, இவங்க இந்த ரெண்டு பிளட் குரூப் வந்து நான் எடுத்துக்கலாம். எனக்கு பிளட் வந்து சப்போஸ் இப்ப எனக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, ஏ பிளட் குரூப் பர்சனுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க பிளட்டு தேவைப்பட்டா ஏவும் ஓவும் அவங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பி, பிக்கு வந்து என்ன ஆன்டிஜென் இருக்கும்? ஏபி பிளட் குரூப் இவங்க வந்து ஆன்டிஜென்ஸ் ஏ இருக்குமா இல்ல பி இருக்குமா? ஏபி பிளட் குரூப்க்கு வந்து ஆன்டிஜென் ஏபி ரெண்டுமே இருக்கும், ஆன்டிபாடிஸ் ஆன்டிபாடிஸ் ரெண்டுமே இல்ல, ஏவும் இல்ல பிவும் இல்ல. இவங்க வந்து யாருக்கு பிளட் டொனேட் பண்ணலாம்? ஏபிக்கு மட்டும்தான் இவங்க டொனேட் பண்ணலாம். ஆனா இவங்க வந்து யாருக்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணலாம்? இவங்க வந்து எல்லாருக்கிட்ட வந்து பிளட் ரிசீவ் பண்ணலாம். அதனால இவங்க இந்த ஏ பிளட் குரூப் வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு சொல்லலாம். இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், விச் பிளட் குரூப் இஸ் கால்ட் யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு கூட க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் நம்மள. நெக்ஸ்ட் வந்து ஓ பிளட் குரூப், இவங்களுக்கு வந்து ஏ ஆன்டிஜென் இருக்குமா பி ஆன்டிஜென் இருக்குமா? ஆன்டிஜென்ஸே இல்ல. நெக்ஸ்ட் ஆன்டிபாடிஸ் வந்து ஏவும் இருக்கும் பிவும் இருக்கும். இவங்க யாருக்கு டொனேட் பண்ணலன்னா எல்லாருமே எல்லாருமே இவங்க வந்து ஓ பிளட் குரூப் வந்து யூனிவர்சல் டோனர்னு டோனர். நெக்ஸ்ட் இவங்க யாருக்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணலாம்? ஓ மட்டும் தான். ஓ குரூப் வந்து ஓ கிட்ட மட்டும் தான் ரிசீவ் பண்ண முடியும். இதுதான் கான்செப்ட். இத வச்சு நம்மளுக்கு இத பேஸ் பண்ணி நம்மளுக்கு क्वेश्चंस கேக்கணும் சார். ஓகே சார். ஓகே, थैंक यू பரத், ரொம்ப நல்லா ரொம்ப அழகா எடுத்தீங்க. உண்மையாவே பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நீங்க கவலையே பட வேண்டாம், நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, கிளாரிட்டி இருக்கு.
ரொம்ப முக்கியம், தெளிவாக இருக்கீங்க. எது தெரியும் எது தெரியாதுங்க தெளிவாக இருக்கீங்க. அது மற்றவங்களுக்கு எப்படி கூட சேர்த்துறதுங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டே ரெண்டு விஷயம் நான் தமிழ் மீடியம் பசங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க சொல்லிக்கிறேன். போன் மேரோ அப்படின்னு சொன்னார், அதுக்கு பேர் போன் மஜ்ஜை, அதாவது எலும்பு மஜ்ஜைன்னு பேர் தமிழில். அதுலேருந்து தான் அந்த ரெட் பிளட் அந்த சிவப்பணுக்கள் உண்டாகுது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அந்த மஜ்ஜைங்கிறது அந்த எலும்புக்கு நம்ம அந்த நம்ம இது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், அந்த எலும்புக்கு உள்ளே இருக்கும் இல்லையா, அதில் உறிஞ்சி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த மாதிரி தான் மஜ்ஜைன்னு பேர். அப்புறம் இப்போ அதுக்கு பேர் போன் மேரோ கேன்சர் தான் இருக்கிறதுலையே ஒரு பயங்கரமான டேஞ்சரஸ் கேன்சர் அப்படிங்கிறாங்க. அந்த மஜ்ஜை உண்டாகிறதுல ஏதாவது கேன்சரஸ் வந்தால் தான் ரொம்ப அதுக்கு அது க்யூரே பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேட்குதா? ஆ ரைட், அடுத்தது ரெட் ஆர்பிசினா சிவப்பணுக்கள், ஒயிட் பி ஒயிட் இதுன்னா அது வெள்ளணுக்கள். தமிழில் நான் கொஞ்சம் பேர் தெரியாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ரெண்டு ஜென்ரல் நாலேஜ் விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு கடந்த ஒரு வாரமாக பேப்பரில் பிளட்டை பற்றி நிறைய ஆர்டிக்கல் வருது, யாராவது படிச்சிங்களா? ரத்தத்தை பற்றி கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க. என்ன என்ன பேசுகிறாங்க? ஓகே தெரில, நீங்கள் அதை நீங்கள் பேப்பர் படிக்கிறதுன்றது ரொம்ப நல்லா தெரியுது. அது ரத்தத்தை பற்றி என்னென்னா, இந்த இந்த கொரோனானால் நிறைய பிளட்டு தேவைப்படுது, ஆனால் பிளட் பேங்க்கில் பிளட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு ஒரு ஆஸ்பத்திரியில் எப்பவுமே ஒரு 1000 யூனிட் வச்சுருப்பாங்கன்னா, இப்போ சில ஹாஸ்பிட்டலில் 900 வந்துருச்சு. அதனால் அவங்க பயமாக இருக்குது, திடீர்னு ஏதாவது ரெக்குயர்மெண்ட் வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருக்குது. அதனால் வந்து நிறைய இந்த சோஷியல் மீடியாவிலலாம் பிளட் டொனேட் பண்ணுங்கள் டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லி வருது. பிளட் டொனேட் பண்ணுவது நல்லது. ஒவ்வொரு ஒரு குறைஞ்சது ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு முறை டொனேட் பண்ணலாம், நத்திங்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு 6 பண்ணலாங்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை டொனேட் பண்ணலாம். நான் இதுவரை நான் 15 நான் டொனேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் 60 மேலே யூஸ்வலாக எடுக்க மாட்டாங்க. 60 மேலே நோய் எதுவும் இல்லாமல் நல்லா கிளியராக இருந்தால் எடுப்பாங்க. நான் ஒரு 2 முன்னாடி டொனேட் பண்ணேன், 58 அப்போ எனக்கு டொனேட் பண்ணேன். நீங்களும் டொனேட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு விஷயம். இப்போது பிளட்டு ஷார்ட்டேஜ் இருக்குது, அதனால தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்களா பிளட்டு பிளட் வேணும்னு கேட்குறாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் ஒரு 1-2 குழந்தைகள் கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தாங்க. இவந்தோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அது வரக்கூடாதுன்னு நினச்சா கூட நான் யார் யார்கிட்ட பிளட் இருக்குங்கிற அந்த டீட்டெயில்ஸ் நான் அதில் அனுப்பிச்சேன். பிகாஸ் இப்போ பிளட்டு ஷார்ட்டேஜ் இருக்குது, பிளட் பேங்க்கில் பிளட்டு குறைந்து விட்டது. கொரோனானால் யாருமே ஆஸ்பத்திரி வந்து பிளட் கொடுக்கறதுக்கு வரல, அதுதான் ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து பிளட்டு எங்கே டொனேட் பண்ணுவாங்கன்னா, காலேஜு ஸ்கூலெல்லாம் போய் மாஸ் டொனேஷனாக பண்ணுவாங்க. இப்போ ஸ்கூலே இல்லையே காலேஜே இல்லையே, எப்படி மாஸ் டொனேஷன் நடக்கும்? அதனால் பிளட் பேங்க்கில் பிளட்டு குறைவாக உள்ளது என்பது ஒரு இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன் அது. ஓகே, இப்போது வி வில் கோ டு த சப்ஜெக்ட், தட் இஸ் எக்கனாமிக்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை கேட்டிருக்கு, நான் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. ஓகே, இன்றைக்கி ஜாயின் பண்ண அந்த குழந்தை வந்து இன்றைக்கோ நேற்றோ ஜாயின் பண்ணவங்க இனி வரும் கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். மோரார்லஸ் இன்னும் கூட ஒரு 7-8 கிளாஸ் நமக்கு கையில் இருக்குது, அதனால் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். எந்த அளவு முடியுமோ அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, பண்ணாதவங்களாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சேட்டில் உங்கள் நம்பர் போடுங்க, அதை நான் ஜாயின் பண்ண விட்டுறேன். நான் ஜாயின் பண்ணிடுறேன், ஆட் பண்ணிக்கிறேன். மூணாவது வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 10 PPT அனுப்ப போகிறோம். எக்கனாமிக்ஸ் கொன்று, சிவிக்ஸ் கொன்று, ஜியாகிரஃபி கொன்று, ஹிஸ்ட்ரி கொன்று, ஃபிசிக்ஸ் கொன்று, கெமிஸ்ட்ரி கொன்று, மேத்ஸ்க்கு 2, மேட்டுக்கு 3-4 அந்த மாதிரி எல்லாம் ஒரு 10 PPT. பயாலஜி தவிர எல்லாத்துக்கும் PPT இருக்கும். நம்ம 1-2 எல்லாம் ஷேர் பண்ண PPT தான், அதையெல்லாம் அனுப்புகிறேன். அட்லீஸ்ட் அதையாவது ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் போகணும். அதை பார்த்துட்டு உங்கள் புக்கும் படிச்சுட்டு போகணும். புக்கு படிக்கிறதுக்கான டைம் இல்லை அப்படிங்கிறவங்க அதையாவது பார்த்துட்டு போங்க. மூணாவது வந்து இந்த PPTயே வீடியோவாக நான் என்னுடைய யூடியூப்பில் பேசியிருக்கேன். இன்னும் கூட அதை அப்படி காதில் கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ரெண்டையுமே பண்ணுங்கள், அல்லது புக்கை படிங்க. புக்கை படிக்கிறது பெஸ்ட்டு. புக்கை படி டைம் இல்லாதவங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஒரு டெஸ்ட் பேப்பராவது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட் பேப்பராவது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அது எந்த பேப்பருங்கிறதெல்லாம் முக்கியமில்லை, ஏதோ ஒரு பேப்பர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உண்டாகும். ஓகே, லெட்ஸ் கோ டு த திஸ் ஒன் ப்ரெசன்டேஷனுக்கு போயிடலாம். யா, ஸோ நம்ம காலையில் என்ன பார்த்தோன்னா, தெரியுதுங்களா ஸ்க்ரீனு? எஸ் சார். எக்கனாமிக்ஸ் பற்றி பார்த்தோம், அது தமிழில் பொருளாதாரம். கவலைப்படாதீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்லேயும் நாங்கள் இது PPT போட்டிருக்கோம், அதையும் அனுப்புகிறேன். இப்போ நம்ம இங்கிலீஷில் பார்த்துடலாம். தமிழ்லேயும் நீங்கள் பாருங்கள், எல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதில் ஒன்று நம்ம என்ன பார்த்தோம், GDP, NDP, அப்புறம் GNP, NNP, நேஷனல் இன்கம், பர் கேபிட்டா இன்கம், டிஸ்போசபிள் இன்கம், இதெல்லாம் பார்த்தோம்.
ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம், குளோபல் ட்ரேட் எப்படி போச்சு, ஸ்பைஸ் ரூட்டு, சில்க் ரூட்டு அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் எப்படி எம்என்சி வந்ததுங்கிறதெல்லாம் கொஞ்சம் விவரமாக, கேட்டு பற்றி பார்த்தோம், டபிள்யூடிஓ பற்றி பார்த்தோம். அப்புறம் ஃபுட்டு செக்யூரிட்டின்னு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் நம்ம தமிழக கவர்மெண்ட் வச்சுருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். கிரீன் ரெவல்யூஷன், என்ன கண்ணா, யூனிவர்சிட்டிஸ், யூனிவர்சிட்டிஸ் என்ன பார்த்தோம், புரியல எனக்கு. ஓகே, தெரில எதை மீன் பண்ணுறீங்கன்னு தெரில, பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட். இப்போது நம்ம ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா, ஜிடிபியில் என்ன போட்டோன்னா பாரு, இங்கே பாருங்கள், கிராஸ் வேல்யூ ஆடட் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி ப்ளஸ் சப்சிடிஸ் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சேல்ஸ் டேக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டிஸ்போசபிள் இன்கம் பாருங்கள், பர்சனல் இன்கம் நமக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அதுலேருந்து கொஞ்சம் டேக்ஸ் பே பண்ணுவோம், டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுவோம். அது போக இருக்கிற இன்கம் தான் நம்ம செலவு பண்ண முடியும், டிஸ்போசபிள் இன்கம்னா செலவு பண்ணுற இன்கம். ஸோ அந்த டேக்ஸ் எல்லாம் என்னன்னு பார்ப்போம். டேக்ஸ் என்ன, டைரக்ட் டேக்ஸஸ் என்ன, என்னென்ன இருக்கும்னா, இன்கம் டேக்ஸ், அதாவது நீங்கள் உங்கள் சம்பளம் வாங்கும்போதே பிடிச்சி கொடுப்பா இன்கம் டேக்ஸ் இவ்வளோன்னு சொல்லி. அது அப்புறம் வெல்த் டேக்ஸ், நீங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, லேண்டாவோ பில்டிங்காவோ எதாவது வச்சுருப்பீங்க இல்லை, அதுக்கான வெல்த் டேக்ஸுன்னு ப்ராப்பர்ட்டி டேக்ஸுன்னு பே பண்ணுவீங்க, இங்கே கார்பரேஷனில் அல்லது உங்கள் முனிசிபாலிட்டியில் இல்லை பஞ்சாயத்தில் பே பண்ணுவீங்க, அது வெல்த் டேக்ஸு. அப்புறம் கார்பரேட் டேக்ஸ், இது கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனிஸ் லாபம் வரும்போது அவங்க ஒரு டேக்ஸ் பே பண்ணும், அது வந்து இண்டிவிஜுவலுக்கு இல்லை, இது கம்பெனிகளுக்கு, அது பேர் கார்பரேட் டேக்ஸுன்னு பேர். அந்த மாதிரி அதெல்லாம் டைரக்ட் டேக்ஸஸ், இதெல்லாம் நீங்களாக நேரடியாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறதுனால அது டைரக்ட் டேக்ஸுன்னு பேர். இது தவிர நம்ம நிறைய டேக்ஸ் பே பண்ணுறோம், இன்டைரக்ட் டேக்ஸ், அதுக்கு இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன, ஸ்டாம்ப் டியூட்டி, அதாவது நீங்கள் ஒரு பொருள் ஒரு பூமி வாங்குறீங்க, அப்புறம் அது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா, சப்போஸ் நீங்கள் வாங்கும்போது அந்த போய் ரெஜிஸ்டர் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்போ ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும், ஆல்மோஸ்ட் 10-11% கட்டணும். நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பூமி வாங்குனீங்கன்னா அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 10% 1 லட்சம் ரூபா நீங்கள் கட்டணும். 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதனுடைய கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், 10 லட்சம் ரூபாய் நீங்கள் அந்த விற்கிறவருக்கு கொடுக்குறீங்க, ஆனால் ஆக்சுவலாக கவர்மெண்ட்டோட வேல்யூ ஒரு 4 லட்சம் தான் இருக்கும். அந்த 4 லட்சத்துக்கு ஸ்டாம்ப் டியூட்டி 10% 40,000 ரூபாய் கட்டணும். ஓகே, அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் சினிமா போகும்போது பார்த்தீங்கன்னா டேக்ஸின் போட்டிருப்பான், அந்த இதில் பார்த்துருக்கீங்களா, அது பார்த்தா பெருசாக இருக்கும், டேக்ஸே 50-60% இருக்கும், ஆக்சுவலாக மற்றதெல்லாம் ஒரு 40%னா டேக்ஸ் 50% இருக்கும். அடுத்தது எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது, இப்போ எக்ஸைஸ் டியூட்டி இல்லை, இப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது, அதை பற்றி அதனால் ஒரி படிக்க வேண்டாம், ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது லோக்கல் டேக்ஸ், லோக்கல் டேக்ஸ்னால் உங்களுடைய முனிசிபாலிட்டியோ அல்லது கார்பரேஷனோ ஒரு டேக்ஸ் போடுவான், அது பேர் லோக்கல் டேக்ஸின் பேர். ஹவு இட் இஸ் லெவிடு, இதுக்கு 2-3 மெத்தடில் லெவி பண்ணுறாங்க. ஒன்று வந்து ப்ராக்ரெசிவ் டேக்ஸ், அதாவது உங்களுடைய இன்கம் அதிகமாக டேக்ஸும் அதிகமாகுது, அந்த மாதிரி ஒரு டேக்ஸு, அதாவது இன்கம் அதிகமாக டேக்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாகுது. இப்போ இன்கம் டேக்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு இன்கம் 3 லட்சமாக 4 லட்சம் முடிய இருந்தால் டேக்ஸே இல்லை, 4-5-6 முடிய ஒரு 10% டேக்ஸு, 6-10 லட்சம் முடிய உங்களுக்கு இன்கம் இருந்தால் 15% டேக்ஸு, 15-25 ஒரு 25 லட்சம் முடிய இருந்தால் 20% டேக்ஸ், அதாவது இன்கம் ஏற ஏற டேக்ஸ் ரேட்டும் ஏறுது. இது ஒரு வகை. இன்னொன்று ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ், இது அப்படி ப்ரொபோர்ஷனல் டேக்ஸில் ஒரே மெத்தட் தான், 10%னா 10% தான், அது எவ்வளோ இன்கமாக இருந்தால் 4 லட்சமா 5 லட்சமா 6 லட்சமா 7 லட்சமா 25 லட்சமா 10% தான். இது ஒரு வகையான டேக்ஸ். ரிக்ரெசிவ் டேக்ஸ், நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, ரிக்ரெசிவ் டேக்ஸ்ன்னா அந்த இன்கம் ஏற ஏற டேக்ஸ் குறையும். இப்போ 4 லட்சத்துக்கு 10%ன்னா 5 லட்சத்துக்கு 9%, 6-7 லட்சத்துக்கு 8%, 15 லட்சத்துக்கு 6%, 25 லட்சத்துக்கு 5% அப்படி, அது ரிக்ரெசிவ் டேக்ஸ்ன்னு பேர். ஸோ இந்த மூணு வகையாக நம்ம லெவி பண்ணுவாங்க, அது நீங்கள் பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ஹவ் இட் இஸ் லெவிடன்னு போட்டு உங்கள் புக்கில், தமிழ் புக்லேயும் சரி இங்கிலீஷ் புக்லேயும் சரி, ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். அந்த அட்டவணையில் ஒரு தவறு இருக்குது என்று நான் சொல்லியிருக்கிறேன், பார்த்துருக்கீங்களா? அந்த அட்டவணையில், புக்கில் கொடுத்த அட்டவணையில் ஒரு தப்பு இருக்குது, அது என்ன தப்புன்றது நான் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு யூடியூப் வீடியோவும் போட்டிருக்கேன், அது என்ன தப்புங்கிறது மாற்றிக்கிங்க. அது நம்ம இப்போ அதில் இப்போ இது பண்ண மாட்டேன் நிறைய டைம்ஸ், அது ரெண்டு புக்கில் இருக்குது. என்ன என்ன ஒரு கொடுமைன்னா, போன வருஷம் அந்த புக்கில் அது தப்பு இருந்தது, சரி நான் தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி யூடியூப் போட்டேன், அப்புறம் எல்லாம் பண்ணேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த வருஷம் புக்கு புதுசாக பிரிண்ட் அடிச்சிருப்பாங்களே, அப்போ அதில் கரெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் கரெக்ட் பண்ணல, அப்படியே இருக்குது.
இதுதான் நம்ம நம்ம ஊர் ஊர் நிலைமை. அதை அவங்க நல்லாவே கரெக்ட் பண்ணிக்கலாம். தப்புன்னு என்ன மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆசிரியருக்கு தெரியாததா? அந்த ஆசிரியர்களுக்கும் தெரியும், அவங்களும் சொல்லியிருப்பாங்க தெரியாமல். ஆனால் அது இன்னும் கரெக்ட் பண்ணலை. அந்த பிரிண்டருக்கு சொல்லி கரெக்ட் பண்ணோன்னு அது பண்ணலை. அது நம்ம நாடு அதுதான். ஏன் அப்புறம் அமெரிக்க நாடும் இந்த நாடும் அப்புறம் இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இது நல்லா புரியுங்க. அமெரிக்கா ஏன் நம்மளை விட ஒரு பணக்கார நாடாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னதுக்கு ஒரு காரணம் சொன்னேன், மெரிட்டோக்ரஸி. அதாவது நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறவனும் பிரெயினியாக இருக்கிறவனும் அந்த நாடு ஈர்த்துக்குது. எப்படி ஃபிஜிக்காரை ஈர்த்துக்கிறான், மேக்னெட் மாதிரி ஈர்த்துக்கிறான். அப்படியே போய் ஆனால் மேக்னெட்னா அட்ராக்ட்ஸாக அட்ராக்ட் பண்ணிக்கிற மாதிரி அமெரிக்கா அட்ராக்ட் பண்ணிக்குது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து, இப்போ நான் என் பேர் கேசவமூர்த்தி, நான் நாளைக்கு இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, ஓகே இறந்துட்டேன்னா எனக்கு என்கிட்ட சொத்து ஒரு 10 லட்சரூபாய் இருக்குன்னா அந்த சொத்து யாருக்கு போகும்? என்கிட்ட 10 லட்சரூபாய் சொத்து எங்கள் பையனுக்கு போகும், ரெண்டு பசங்க இருக்காங்க, அந்த பசங்களுக்கு 5-5.5 லட்சம் போகும். ஆனால் அமெரிக்காவில் அப்படி இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. என்னங்க இருக்கிறது. நான் நேற்று ஒரு காரணம் சொன்னேன், இன்றைக்கி ஒரு காரணம் சொன்னேன். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய காரணம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் முக்கியமான காரணங்களில் இதெல்லாம் வரும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பிளாக் மணின்னு சொல்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிளாக் மணி பண்ணுமா சார்? ஆமாம், கருப்பு பண்ண என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? வரி கட்டாமல் ஏமாத்துறது. ஆமாம், இப்போ சப்போஸ் நான் ஒரு 10 லட்சரூபாய் நான் வருமானம் வங்கி வந்துட்டு நான் வரி கட்டலைன்னு வச்சுங்க, ஒரு வெறும் 5 லட்சம் என்னோடய வருமானம் 6 லட்சரூபாய் தான் சொல்லி அதுக்கு மட்டும் வரி கட்டுறேன், 4 லட்சரூபாய் நான் வரி கட்டாமல் இருக்கேன். அந்த 4 லட்சரூபா வந்து பிளாக் மணின்னு பேர். அந்த 6 லட்சரூபா வந்து ஒயிட் மணி ஆயிடுது. இது ஒன்று. டேக்ஸ் எவேஷன் அப்படின்னு என்ன? பிகாஸ் இது பிளாக் மணி வச்சுருக்கனால நம்ம டேக்ஸை அவாய்ட் பண்ணுறோம், டேக்ஸை கட்டாமல் தவிர்க்கிறோம். அவாய்டுனா தவிர்ப்பது, தவிர்ப்பதுக்கு பேர் எவேஷன் பேர். இதை ரெண்டு நம்ம நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக நடக்கிற ஒரு விஷயங்கள். பிளாக் மணி ரொம்ப நடக்க, நம்ம என்ன பண்ணுவோம், பிளாக் மணி இருந்தால் என்ன பண்ணுவோம், எதுக்கு போய் கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டிட்டு போய் எல்லாம் ஒரு ஜுவல்ஸியாக வாங்கிடலாம், நம்ம பொண்ணுக்கு ஒரு 50 பவுன் 100 பவுன் போட்டுடலாம் அப்படின்னு இப்போ இங்கே நம்ம கிளாஸுக்கு அத்தனை பொண்ணுகளோட அப்பாக்கள் அப்படி தான் நினச்சிட்ருப்பாங்க. அப்படியா? அப்படிதான் நினைப்பாங்க. உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, உங்கள் அம்மாக்கள்லாம் அப்படி சொல்லி வருஷமான ஒரு 1.5 பவுன் 1 பவுன் எடுத்து வச்சுருவாங்க. வேணா பாருங்க, இப்போ தர்ஷினின்னு ஒரு பொண்ணு இருக்கு, இப்போ வயசு எவ்வளோ இருக்கும்? இப்போ 10வதுன்னா 14 வயசு இருக்குமா? 14 வயசு இருக்கிற இந்த குழந்தைக்கு அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்கோன்னா, நான் சொல்கிறேன் இங்கே உட்காந்துட்டு, ஒரு 5-6 வயசு வந்தவுடனே அப்போ இருந்து வருஷம் ஒரு 1 பவுன் 1.5 பவுன் எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ 6 வயசில் ஒரு 1 பவுன், 7 வயசில் 1 பவுன், 8 வயசில் 1 பவுன் பண்ணும்போது 14 வயசில் ஒரு 10 பவுன் ஆயிரும். அப்புறம் இப்போ அந்த இது வருவாங்களே பூப்பு நன்னீராட்டு விழா வயசுக்கு வந்த அப்போ ஒரு 5 பவுனோ 10 பவுனோ எடுப்பாங்க. அப்புறம் கல்யாணம் இன்னும் இருக்குன்னு ஒரு 7-8 வருஷம் இருக்கு வச்சுக்கோங்க, அப்போ வரும்போது அப்போ ஒரு 20 பவுன் எடுப்பாங்க. எல்லாம் மொத்தமாக ஒரு 50 பவுன் போட்டு எங்கள் பொண்ணுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி கல்யாண டைமில் சொல்லுவாங்க. இதுதான் யூஸ்வலாக நம்ம ஊரில் நடக்கிறது. அது எல்லாமே அது யூஸ்வலாக அது டேக்ஸ் கட்டாத பணமாக தான் இருக்குது மோஸ்ட்லி. ஓகே, அது ஒரு பக்கம். உங்களை இதெல்லாம் ஏன் கதை சொல்கிறேன்னா, அப்போ இந்த பாடம் உங்களுக்கு மறக்காது, அதுக்காக தான். இப்போ இந்த பாடம் தர்ஷினிக்கு மறக்குமா என்ன? நிறைய குழந்தைகள் அது யூஸ் ஆயிருக்குது, அவங்க பாடம் அதனாலயே மறக்கல சார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஒரு முறை ஒரு கிளாஸ்ல செந்தில்ஸ் கவுண்ட் பண்ணி ஜோக் சொன்னேன், ஜோக் சொல்லி அந்த பாடம் எடுத்தாச்சு. நிறைய இடத்துல அந்த ஜோக் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து ஒருத்தரை பார்த்தேன், எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார். அவர் என்னை விட சீனியர் வயசில், அவர் வந்து ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருந்தார். அவர் வந்துட்டு எதுக்கோ வேறு எதுக்கோ வந்தவர். எனக்கு என்னுடைய கோவையில் எனக்கு 2 ஆஃபீஸ் இருக்குது, ஒன்று வீடுக்கம் ஆஃபீஸ், இன்னொன்று வந்து இதில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். அங்கே வந்தார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவர் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார் அப்படின்னாரு. ரெண்டு பேர் அந்த அவர் எதுக்கு வந்தார் அதை பேசிட்டே மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. எனக்கு அதே மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. அப்புறம் வந்து அந்த ஒரு 1.5 மணி நேரம் பேசுகிற அவருக்கு ஒன்று சொன்னார், சார் நீங்கள் எங்கேயோ செந்தில் கவுண்டமணி ஜோக் சொன்னீங்களா சார் அப்படின்னார். பாவிகளா, செந்தில் கவுண்டமணி ஜோக்ஸ் தான் எல்லா இடத்துல சொல்லியிருக்கேன் சார், நீ எதை மீன் பண்ணுறீங்கன்னு தெரில அப்படின்னு. இல்லை அந்த சமையல் பண்ணுறதை பற்றி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னார், சொல்லியிருக்கிற அப்படின்னு.
அப்புறம் அப்படி சொல்லி 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 எங்கே எந்த கிளாஸ் அவர் அட்டன் பண்ணாருன்னு கண்டுபிடிச்சிட்டார். அப்போ அந்த ஜோக்குக்கு உண்டான ஒரு ஒரு பவர் பார்த்தீங்களா, அவர் அந்த 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 படிப்பு படித்ததும் நான் கிளாஸ் எடுத்ததும் மறந்துட்டேன். ஆனால் அந்த செந்தில் கவுண்டமணி ஜோக் சொன்னதை மட்டும் அவர் மனசில் வச்சுட்டு 10 வருஷமோ 15 வருஷமோ பின்னாடி நான் பார்க்கும்போது ஒரு ரீகலெக்ட் பண்ணார்னா அந்த ஜோக்குக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்க. அதனால தான் அந்த ஜோக் சொல்லி பாடம் எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது பாருங்க, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாடில் இருக்கும் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதை பற்றியான ஒரு விவரம், லார்ஜ் யூனிட்ஸ் பெரிய கம்பெனிகள், மீடியம் சைஸ் கம்பெனிகள், அப்புறம் எஸ்எஸ்ஐ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறோம். இப்போ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மீடியமும் எஸ்எஸ்ஐ மிக்ஸ் பண்ணி ஒரு வேர்டுக்கு போட்டிருக்காங்க, எம்எஸ்எம்இன்னு போட்டிருக்காங்க, மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது அது அப்படின்னு எம்எஸ்எம்இன்னு ஒரு வேர்டு காயின் பண்ணியிருக்காங்க, பார் போட்டிருக்கேன், எம் மீடியம் அண்ட் ஸ்மால் இன்ஜினியரிங் யூனிட்ஸ் எம்எஸ்எம்இ அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஓனர்ஷிப்பில் இந்த கம்பெனி எப்படியெல்லாம் ஓனர்ஷிப் இருக்குன்னா, ஒன்று ப்ரைவேட்டாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் ஓனராக இருக்கிறது, இல்லை அண்ணன் தம்பி மட்டும் ஓனராக இருக்கிறது, அப்பா பசங்க ஓனராக இருக்கிறது ஒரு இது. அடுத்தது பப்ளிக் பப்ளிக் செக்டார்னு பேர், பப்ளிக் செக்டார் பப்ளிக்கலி ஓன்டு, ப்ரைவேட் செக்டார் பப்ளிக்கலி செக்டார், ஆமாம் பப்ளிக்கலி ஓன்டுன்னு போட்டலாம், பப்ளிக் செக்டர்னால் தப்பாயிடும், பப்ளிக்கலி ஓன்டுன்னா இந்த அது ஆரம்பித்தவங்க மட்டும் இல்லை, மறுபடியும் எல்லோரும் ஷேர் போட சொல்லி ஒரு 100 பேரோ 200 பேரோ 300 பேரோ 500 பேரோ 1000 பேரோ ஷேர் போட்டு அது வந்து பப்ளிக்கலி ஓன்டு, எல்லோரும் ஓனர்ஸ், யாரெல்லாம் வந்து பணம் போட்டாங்க அவங்கெல்லாம் ஓனர்ஸ் அப்படின்னு பேர். அடுத்தது ஜாயின்ட் செக்டார் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஆளும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, அதுக்கு பேர் ஜாயின்ட் செக்டார் என்ற பேர். அதுக்கு அப்புறம் கோஆப்ரேட்டிவ்லி ஓன்டு அப்படின்னா எல்லாரும் நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் அந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கி அதில் வந்து நீங்கள் அந்த கம்பெனியை நடத்துறது. இப்போ நீங்கள் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் போய் உங்கள் நகையை லோன் வச்சிங்க, நகை வச்சு லோன் எடுத்தீங்கன்னா முதல்ல அவங்க சொல்கிற வேலை என்ன தெரியுமா, நீ முதல்ல கோஆப்ரேட்டிவ் இந்த கோஆப்ரேட்டிவில் நீ மெம்பர் ஆகிக்கன்னு சொல்லுவாங்க. அது ஏதோ 50 ரூபாய் 100 ரூபாய் கட்டி நீங்கள் மெம்பர் ஆக சொல்லுவாங்க, மெம்பர் ஆனால் நீங்கள் அது ஓனர் ஆகிடுறீங்க, நீங்களே ஓனர், அந்த ஓனரே உங்களுக்கு லோன் கொடுக்க லோனு வாங்கிக்கிறீங்க அப்படி. அதில் யாரெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணவோ எல்லாருமே ஓனர்ஸ். இந்த கோஆப்ரேட்டிவ் செக்டரில் லோன் எடுத்தவனும் ஓனரு, பணம் போட்டவனும் ஓனரு, எந்த ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணாலும் அவனை ஓனர் ஆக்கிடுவாங்க, அந்த 50 ரூபா 100 ரூபா கட்டி ஓனர் ஆக்கிடுவாங்க. அதனால் அதில் நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வில் பி வெரி மெனி. ஓகே, அப்புறம் இதில் இன்னொரு ப்ரொப்ரேட்டர்ஷிப்னால் ஒரே ஒரு ஆள் ஓனராக இருந்தால் அது ப்ரொப்ரேட்டர்ஷிப்னு பேர். அப்புறம் பார்ட்னர்ஷிப் பண்ணால் ஒருத்தருக்கு மேலே 20 பேருக்குள்ளே ப்ரைவே மேக்ஸிமம் பார்ட்னர்ஸ் வந்து 20 பேர் தான் இருக்கணும். ப்ரைவேட் லிமிட்டடுன்னா 2 பேருக்கு மேலே இருக்கணும், எவ்வளோ பேர் வேணும் இருக்கலாம், ஐ திங்க் 50 என்னமோ நினைக்கிறாது. பப்ளிக் லிமிட்டடில் எவ்வளோ பேர் வேணும் இருக்கலாம். கிளஸ்டர்ஸ் அப்படின்னு என்ன, ஒவ்வொரு தொழிலும் ஒரு சில இடங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும். டெக்ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவையிலையும் கரூர்லேயும் திருப்பூர்லேயும் நிறையா இருக்கும். ஹேண்ட்லூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் நிறையா இருக்கும். ஸ்டீல் மேக்கிங்கன்னா அகெயின் சேலம் இன்னும் அந்த மாதிரி சில இடங்கள் நிறையா இருக்கும். பாட்டரி, பாட்டரின்னா இந்த இது பானையெல்லாம் பண்ணுறது, அதே ஒரு இடத்துல நிறையா இருக்கும். ஃபயர் ஒர்க்ஸ் எங்கே நிறையா இருக்கும், சிவகாசியில், அதாவது தீப்பெட்டி இந்த இது பட்டாசுகள், மேச்சஸ் தீப்பெட்டிகள், பிரிண்டிங், இதெல்லாம் சிவகாசியில் இருக்குது, எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். ஏன் தெரியுமா, அது இப்போ ஏன் இந்த கிளஸ்டரில் போய் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னு ஈஸின்னு சொல்லுவாங்க, ஏன் ஈஸினா எல்லாம் அது உங்களுக்கு தேவையான அத்தனையுமே அங்கே எல்லாமே நீங்கள் பண்ணிட முடியாது, அப்பப்போ நீங்கள் வெளியே கொடுத்து பண்ண வேண்டிய சில சூழ்நிலை இருக்கும், அது எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். நிட்வேருங்கிறது திருப்பூர், ஹோம் ஃபர்னிஷிங்ஸுங்கிறது கரூர், ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது மேபி கோயம்புத்தூர் அண்டு சென்னை, ட்ரக் அண்ட் பஸ் பாடி பில்டிங் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம், நாமக்கல், ஆமாம் நம்ம நிதின் ராஜ் இருக்கிற ஊர் அது. லெதர் அண்ட் லெதர் குட்ஸ் எங்கே இருக்குது, ஆம்பூர், வாணியம்பாடி, வெல்லூர், அதெல்லாம் கொஞ்சம் திண்டுக்கல், கொஞ்சம் ஈரோட்டில் கூட இருக்குது. ஈரோட்டில் அந்த தோல் பதடின் தொழிற்சாலை எந்த இடத்துல இருக்குது தெரியுமா, ஈரோடுக்காரங்க இருக்காங்களா? எஸ் சார். யார் எங்கே இருக்கு சொல்ல பார்க்கல, ஈரோட்டில் அக்ரகாரம் கரெக்ட், எந்த குழந்தை சொல்லு அது பாராட்டுக்கள்.
ஈரோடில் அக்ரகாரம்ங்கிற இடத்துல இந்த லெதர் குட்ஸ் இருக்குது. ஐடி வந்து கோவை, மதுரை, திருச்சி, சென்னை எல்லாம் இந்த டைடல் பார்க்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல, அந்த மாதிரி போட்டு. எப்படி தெரியும் உனக்கு பிரகதினே அக்ரகாரத்தில் இருக்குன்னு? உங்கள் ஊர் போகிற வழியா? எஸ் சார். ஈரோட்லேருந்து உங்கள் ஊர் போகிற வழியான? ஆமாங்க சார். ஓகே ஓகே, அதுதான் கேட்டு. ஆனால் ஜோக்கா இல்லை, அக்ரகாரம்னு என்ன தெரியுமா? அதிகமா பிராமிஸ் இருக்கிற இடத்துக்கு பேர் அகர்கான்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு தோளுக்கு சம்பந்தம் எதாவது இருக்குதா? அந்த பேர் தான் அக்ரகாரம். ஆனா முஸ்லீம்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. முஸ்லீம்ஸ் தான் லெதர் தொழிலும் அதிகமா பண்ணுவாங்க இல்லையா? அது அதே மாதிரி கல்கட்டாவில் அதிகமா லெதர் பண்ற இடத்துக்கு பேரு சைனா டவுன் பேர். அங்க வந்து அந்த அங்க நிறைய சைனீஸ் இருப்பாங்க. கல்கட்டாவில் ஒரு ஒரு சைனா டவுனுங்கிற இடத்துல எல்லாருமே சைனீஸ் தான். அங்க அதிகமான லெதர் இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலை, தோல் இந்த பர்ஸு, சப்பல், அது இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. நான் கல்கட்டாவில் ஒரு 6 வருஷம் இருந்ததுனால எனக்கு அது தெரியும். அடுத்தது ஐடி கிளஸ்டர்ஸ் எங்கே இருக்கு பாருங்கள். சென்னை, சென்னை ஓஎம்ஆர் ரோடுன்னு சொல்கிறாங்கல்ல, ஓல்டு என்னது ஓல்டு நம்ம பேர் மருத அந்த அந்த ரோடு ஓஎம்ஆர் ரோடுன்னு பேர். அது அதில் தான் சார் சோழிங்கநல்லூருங்கிற ஊர் இருக்குது. அந்த இப்போலாம் இப்போ சோழிங்கநல்லூர் இல்லை, அதுக்கப்புறம் நிறைய ஊர் வந்துருச்சு. அடுத்தது கோயம்புத்தூர்ல டைடல் பார்க் இருக்குது. அதான் திருவான்மியூர்லேருந்து சோழிங்கநல்லூர், திருவான்மியூர், அப்புறம் அப்படியே இன்னும் என்னென்னமோ ஊர் இருக்கு. ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, கரெக்ட். அதை மறந்துட்டேன், எம்முக்கு எனக்கு தக்க. கோயம்புத்தூரில் விலாங்குறிச்சி எங்கிற இடத்துல இருக்குது, அங்கேயும் டைடல் பார்க் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. கோயம்புத்தூரில் இடம் சரவணம்பட்டின்னு ஒரு இடத்துல இருக்குது, அங்கே நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. மதுரையில் இலந்தை குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. திருச்சியில் நாவல்பட்டுங்கிற இடத்துல இருக்குது. இது போக ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, SEZ. அது என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் போய் உங்கள் கம்பெனி நீங்கள் போட்டிங்கன்னா அதில் சில டேக்ஸ் கன்செஷன் இருக்குது, சில 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 கவர்மெண்ட் வந்து சில இலவசமாக கொடுக்குறாங்க. அதனால தான் ஸ்பெஷல், அது பேர் நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குது. அங்கே எந்த பொருள் வேணால் பண்ணிக்கலாம். அடுத்தது எண்ணூர், இது வந்து சென்னை பக்கத்தில் தெர்மல் பவர் அங்கே இருக்குது. கோயம்புத்தூரில் அது ஐடி பார்க் இருக்கிறதால ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பேர். ஒசூர் வந்து ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், அதெல்லாம் அதுக்குண்டான தொழிற்சாலைகள் இருக்குது. பெரம்பலூரில் அகெயின் மல்டி ப்ராடக்ட் ஒரு SEZ இருக்குது. ஆட்டோ சிட்டி திருவள்ளூர், திருவள்ளூரில் ஆட்டோமொபைல் பற்றியான SEZ இருக்குது. திருவள்ளூருங்கிறது சென்னை பக்கத்தில் உள்ள அரக்கோணத்துக்கும் சென்னைக்கும் நடுவால் இருக்கிறது. இது போக MEPZ ஒன்று இருக்குது, மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு இருக்குது. இது வந்து மெட்ராஸில் இருக்குது. இதை நிறுவனது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். தமிழ்நாட்டில் உள்ள ஏஜென்சி எதுனா டிட்கோ, TIIC, டான்சி, டான்சிட்கோ அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சிப்காட், ஆமாம் சிப்காட்டு நிறைய இருக்குது. அந்த மாதிரி நான் ஒரு 4-5 எழுதியிருக்கேன். இதெல்லாம் அந்த அந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுவதற்காக பண்ண சில விஷயங்கள். இதை இதையெல்லாம் யாரோ ஒருத்தர் இதை பிரகதி நீ இதை படிச்சிருங்க பார்க்கலாம். Proficientship அவங்க ஒரு லேடியா இருந்தா அவங்க ப்ரொப்ரைட்ரிக்ஸ் அப்படிம்பாங்க. ப்ரொப்ரைட்ரிக்ஸ், TRIX முடியும், ப்ரொப்ரைட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஓகே, சும்மா அது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். கிளஸ்டர்ஸ் டெக்ஸ்டைல், ஹேண்ட்லூம், ஸ்டீல் மேக்கிங், ஆட்டோமொபைல், ட்ரக்ஸ் அண்ட் பஸ், பாடி பில்டிங், லெதர் அண்ட் லெதர் குட்ஸ் எக்ஸெட்ரா. ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, ஐடி கிளஸ்டர்ஸ் சென்னை, சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர்,
விளாங்குறிச்சி விளாங்குறிச்சி மதுரை இளங்கர்குளம் திருச்சி நாவல்பட்டு ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் ஜோன்ஸ் SEZS நாகுன்குறிச்சி நாங்குநேரி நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆ சொல்லுங்க மல்டி ப்ராடக்ட்ஸ் எண்ணூர் தெர்மல் பவர் கோயம்புத்தூர் ஐடி பார்க்ஸ் ஒசூர் ஆட்டோ ஆட்டோ ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் பெரம்பலூர் மல்டி ப்ராடக்ட்ஸ் ஆட்டோ சிட்டி திருவள்ளூர் ஆட்டோ MEPH இஸ் செட் அப் சென்னை கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் டான்சி டான்சிட்கோ டான்சிட்கோ டிட்கோ TIIC டான்சி ஆ அது MEPZ-னா மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்னு பேர் அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க அது எங்கே இருக்குன்னா நம்ம அந்த தாம்பரம்க்கு தாண்டி வண்டலூர் ஒன்று ஒரு இது இருக்கு ஆமாம் வண்டலூர் இது ஜூ இருக்கு இல்லையா அந்த ஜூக்கு தாண்டி தாண்டி வருது அது ஓகே அது அந்த மெட்ராஸ்காரங்களுக்கு தெரியும் நீங்கள்லாம் பெருசானா போய் பார்த்துக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இந்த இதையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அடுத்து நம்ம இன்னொரு இதுவும் பார்த்துடலாம் இன்னொரு என்ன சொல்கிறது இன்னொரு என்னங்க இன்னொரு பிபிடி ஆமாம் கட் கட் இது சிவிக்ஸ் பற்றி ஒன்று பார்த்துடலாம் சிவிக்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல சிவிக்ஸ் எங்கடா இருக்கு சிவிக்ஸ் சார் ஆ சார் மாடர்ன் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு சார் அது வந்து அதுலயே மகாராஷ்டிரா இந்த நம்ம அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து எல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சார் இப்போ அது வந்து நம்ம தமிழ்நாடுக்கு யூஸ் பண்ணலாமா சார் வேண்டாம் தமிழ்நாடு கொஷின்னே தனியா இருக்குப்பா ஓகே சார் அதே யூஸ் பண்ணுங்கம்மா அது அது மகாராஷ்டிரா யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை பட் இப்போ இருக்கிற ஷார்ட் டைம்ல நீங்க மற்றதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் தமிழ்நாடே பண்ணுங்க இப்போ இதை வந்து ஒருத்தர் படிப்பாங்க தமிழ்நாட்டில் இது தமிழில் இருக்கு பரவாயில்ல எல்லாருக்கும் புரியும் அந்த பொருளாதாரம் இல்லை சிவிக்ஸ் இருக்கு இல்லையா சிவிக்ஸ் இங்கிலீஷ்லேயும் இருக்குது நான் வேறுனே தமிழ் எடுத்திருக்கேன் அப்புறம் இங்கிலீஷில் பார்க்கலாம் இது யார் படிக்கிறீங்க ஐ திங்க் சார் யுவஸ்ரீ படிக்கிறேன் ஆ யுவஸ்ரீ படிங்க இருங்க முதல்ல பாரு ஆ இது படிங்க சரி தமிழ் என்டிஎஸ்சி தமிழ் சிவிக்ஸ் அது அது வேண்டாம் அது அடுத்தது அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு அமைச்சரவை திட்டக்குழு 1946 கீழ் அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என இந்திய அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது சிட்டிசன் என்ற சொல் சுவிஸ் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் கூற்றுப்படி 32வது சட்டப்பிரிவு அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும் 2004 இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து புதிய வகைகளாக செம்மொழிகளை அறிவித்தது இப்ப இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுல எக்ஸ்பிளனேஷன்ல தேவையில்லை நான் நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா எஸ் சார் ஆ ஓகே அடுத்து பாருங்க அடுத்து படிமா முகவுரை அது இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் பிரயாம்பிள் பேரு ஆ படிங்க The introduction to the Constitution of India, சமய சார்பற்ற அரசு secular state, a state which protects all religions equally, பாகுபாடு discrimination, unfair treatment of a person or group, நீதி பேரானை right, written command or code. நிஜ வாழ்க்கையில அப்படி படிக்க மாட்டாங்க அவர் எழுதி வச்சுட்டு போயிடுவார் அவ்வளவுதான் அந்த எழுதி வச்சதை ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒட்ட வைப்பாங்க அவ்வளோதான் இந்த சினிமாவுக்காக அது கோர்ட்டில் படிக்கிற மாதிரி போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் அப்போ தான் அந்த ட்ராமா நல்லாயிருக்குங்கிறக்காக பண்ணுறது எந்த கோர்ட்லேயும் அந்த இதை படிக்க மாட்டாங்க அந்த ஜட்ஜி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு அதை நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுவாங்க சரியா
ஓகே சார். இப்ப போங்க. இத்தனால நான் படிச்சிட்டு இருக்காங்கதான் சொன்னேன். இல்ல இல்ல, எல்லாரும் நானே கூட அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்க அப்புறம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் தெரிஞ்சிட்டேன். நீங்க போக போக இதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. சும்மா இது ஏன் சொன்னேன்னு அகெயின் தர்ஷினி, இது எதனால சொன்னேன் சொல்லுங்க பாக்கலாம். இது எதுக்காக சொன்னேன் சார்? இதுதான் ரிட்டர்ன் கமெண்ட். அதான் ரிட்டா சார். ஆமா ரிட்டு. இது ஏன் சொன்னேன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கதை சொல்லும்போது நீங்கள் மறக்காது உங்களுக்கு. ஐயோ சார் அன்னைக்கு சொன்னார் அது படிக்க மாட்டாங்க, அது பண்ணுவா அங்கே நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க சொன்னால் அப்போ மறப்பீங்களா? அப்போ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு காரணம் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு அதுக்காக சொல்கிறது. ஓகே கேரியான். இறையாண்மை சுவரெஜியன்டி தானே சார்? ஆமாம் சுவரெனிட்டி. சுவரெனிட்டி சுப்ரீம் பவர் ஆஃப் அத்தாரிட்டி. பாரம்பரியம் ஹெரிடேஜ் சம்திங் ஹேண்டட் டவுன் ஃப்ரம் ஒன்ஸ் ஆன்செஸ்டர்ஸ். ஆன்செஸ்டர்ஸ் மூதாதையர்கள் அப்படின்னு அர்த்தம், நம்மளுடைய முன்னோர்கள். ஓகே ஓகே சார். தன்னாட்சி ஆட்டோனமி இண்டிபெண்டன்ஸ் இன் ஒன்ஸ் தாட்ஸ் ஆர் ஆக்ஷன். பிரகடனம் நடுவன் அரசாங்கம் மூன்று அங்கங்களை கொண்டது. அவைகள் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியன. குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் மற்றும் இதர அமைச்சர்களுடன் இதர அமைச்சர்களையும் நியமிக்கிறார். இந்திய நாடாளுமன்றம் மூன்று பகுதிகளை கொண்டது. அவைகள் குடியரசுத் தலைவர் சார். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் மக்களவை. மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா மற்றும் மக்களவை லோக்சபா. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். அவர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக உச்ச நீதிமன்றம் விளங்குகிறது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஓகே, இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஏன் மக்களவை இல்ல லோக்சபா மக்களவைன்னு சொல்றோம்? நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டு எடுக்கிறவங்க தான் அந்த மக்களவையில இருக்காங்க, லோக்சபால இருக்காங்க. அப்புறம் அந்த மாநிலங்களவை ஏன் ராஜ்யசபா ஏன் சொல்றோம்னா நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும். இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். மசோதா அப்படிங்கிறது அதை வந்து இந்த ரெண்டு அவையும் ஓகே சொன்னாதான் அது சட்டமாகும். மசோதா என்பது இந்த அமைச்சரவையை கூடி, அமைச்சரவைன்னு பிரைம் மினிஸ்டரும் அமைச்சர்கள் மட்டும் கூடி இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த மசோதாவை கொண்டு இது பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போவாங்க. அதாவது லோக்சபாவுக்கும் ராஜ்யசபா, முதல்ல லோக்சபா கொண்டு போவாங்க, அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு எஸ் இது இதை சட்டமாக்கிடலான்னு தள்ளி விடுவாங்க. அப்புறம் ராஜ்யசபாவில் எஸ் இது சட்டமாக்கிடலான்னு தள்ளி விட்டு அப்புறம்தான் அது வந்து இது பிரசிடெண்ட்டோட குடியரசுத் தலைவரோடைய கையெழுத்துக்கு போகும். ஆனால் இதில் லோக்சபா மக்களவை வந்து எஸ்ன்னு சொல்லி மாநிலங்களவை நோ சொல்லிடுச்சுன்னா அந்த மசோதா வந்து சட்டம் ஆகாது. ஆனால் ஒரு மசோதா தவிர, அந்த மசோதாவுக்கு பேர் தான் நிதி மசோதா, அதாவது பட்ஜெட். நிதி மசோதாக்கு நம்ம பட்ஜெட்னு சொல்கிறோம் இல்லையா? அது அல்லது அது அது அதுக்குண்டான இன்டரிம் பட்ஜெட்டு, அந்த மாதிரி நிறைய பட்ஜெட்டுகள் இருக்குது. ஒன் பட்ஜெட்டுன்னா வருஷத்துக்கு ஒரு இடம் போடுவோம், பட் அது அதுக்கு நடுவால் சின்ன சின்ன பட்ஜெட்ல அந்த மசோதா நிதி மசோதா மட்டும் லோக்சபாவில் பாஸ் பண்ணால் போதும், மாநிலங்களுக்கு அனுப்புவாங்க, அவங்க அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. அந்த 14 நாட்களுக்குள் அவங்க ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். புரியுதா? எஸ் சார். புரிஞ்சு எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஓகே எஸ் சார். மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். ஆமா, மாநிலங்களவை இப்போ ஒரு மசோதா அனுப்பியிருக்காங்க, மக்களவையில் எஸ்ன்ட்டாங்க, மாநிலங்கள் போயிருக்குது, அவங்க சில கரெக்ஷன்லாம் பண்ணி
இது மக்களவை இது கொஞ்சம் பாருங்க ஐயா கரெக்ஷன்லாம் பண்ணுங்கங்கிறேன். அது மக்களவை பார்த்து அது ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமையும் போகலாம், எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது அரசியல் அமைப்பு. அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷன் இட் ஹாஸ் பீன் டிஃபைன்ட் அஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் ஸ்டேட். அமைச்சரவை கேபினட் இஸ் இட் இஸ் அன் இன்னர் பாடி between the council of ministers which is responsible for formulating the policy of the government. Okay, wait பண்ணுங்க. அமைச்சரவை அப்படினு ஒன்னு இருக்கு இல்ல, council of ministers. இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எத்தனை ministers இருப்பாங்கன்னு தெரியுமா? ஒரு தோராயமா சொல்லுங்க. 3 ministers 51. ஆனா அந்த கேபினட்ங்கிறது அத்தனை 51 பீப்பிளையும் வச்சு முடி பண்ண மாட்டாங்க. ஒரு கோர், அதுல இருந்து ஒரு 6 பேரோ 7 பேரோ மெயினா. இப்போ யார் யாருன்னா, இப்போ மோடி, அப்புறம் நிர்மலா சீதாராமன், அமித்ஷா, அது அப்புறம் இன்னொருத்தர் அவர் அந்த பாதுகாப்பு அமைச்சர், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் கொண்ட மட்டும் அவங்க தான் நிறைய முடிவுகள் எடுப்பாங்க. எடுத்து அந்த அப்போ அந்த முடிவுகள் எந்த மினிஸ்ட்ரி, இப்போ எஜுகேஷன் பற்றின்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அதை சேர்த்துக்குவாங்க, சேர்த்து ஒரு முடிவு எடுத்துவேன். எல்லா மினிஸ்ட்ரி உட்கார வச்சு எடுக்க மாட்டாங்க. அந்த கோர், அந்த இன்னர் பாடிக்கு பேர் கேபினட்னு பேர். சரியா? புரிஞ்சுதா? சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர் த குரூப் ஆஃப் பீப்புள் இன் எ கண்ட்ரி ஆர் பார்ட் ஆஃப் எ கண்ட்ரி பவர் டு மேக் அண்ட் சேஞ்ச் லாஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லெஜிஸ்லேச்சர்னா அந்த பார்லிமெண்ட்டை குறிக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்ல லெஜிஸ்லேச்சர்னா எம்எல்ஏ எம்எல்சியை குறிக்குது. ஓகே, ரைட். தீர்ப்பாயம் கிரிமினல் எஸ் ஸ்பெஷல் கோர்ட் சூசன் எஸ்பெஷலி பை த கவர்மெண்ட் டு எக்ஸாமின் பர்டிகுலர் ப்ராப்ளம். தீர்மானம் ரெசல்யூஷன் அண்ட் அஃபிஷியல் டிசிஷன் தட் இஸ் மேட் ஆஃப்டர் எ குரூப் ஆர் ஆர்கனைசேஷன் ஆஸ் ஓட்டட். ஏதோ ஒரு எல்லாம் உட்கார்ந்து டிசைட் பண்ணி ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கல்ல, அப்ப அந்த ரெசல்யூஷன் அந்த முடிவு பண்றது பேர் தான் தீர்மானம் என்று பேர். ஓகே, அடுத்தது முடிவுக்கு கொண்டு வருதல் terminated bring to an untimely end. அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த ஊரடங்குன்னு வச்சிருந்தாங்க, ஒவ்வொரு வாரமும் இருக்கும்னு நினைச்சாங்க, திடீர்னு இப்ப இந்த வாரம் இல்லன்ட்டாங்க இல்லையா, முடிவு கொண்டு வந்துட்டாங்க. எஸ் சார், அது மாதிரி. அது மாதிரி. ஓகே, அடுத்தது எதிர்பாரா செலவு நிதி contingency fund and an amount of money that can be used to pay for problems that might happen. Okay, இது ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்ல, நமக்கு கூட. சம்பளம் வாங்குறவங்களுக்கு தெரியும், சம்பளம் வாங்கி 1st கொண்டு வருவாரு, அது அந்த அடுத்த 30 நாளைக்கு அந்த பணத்தை நம்ம செலவுக்கு வச்சுக்கணும். அவர் ஒரு பிளான் போடுவார், அப்பாங்கிறவர் ஒரு பட்ஜெட் போடுவார், இந்த மாதம் நம்ம என்னென்னலாம் செலவு பண்ணணும். ஆனால் அதுலேருந்து ஒரு கண்டிஜென்டி ஃபண்டுன்னு ஒன்று தனியாக வச்சுருப்பாங்க. யார் அது அம்மாட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க, இல்லை அம்மாவே அப்படியே எடுத்து சிறுவாடு மாதிரி வச்சுருப்பாங்க. சிறுவாடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா சிறுவாடுன்னா, அது சம்டைம்ஸ் அப்பாவுக்கு சொல்லி அப்பாவுக்கு சொல்லாமல் கூட எடுத்து வச்சாலும் வைக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து கண்டிஜென்டிவ், ஏதாவது ஒன்று நமக்கு எதிர்பாராமல் ஏதோ ஒரு செலவு வந்துட்டான், அம்மா அந்த ஏதோ ஒரு பெட்டியிலேருந்து எடுத்து இங்கே பாருங்கள் என்கிட்ட 5000 ரூபாய் இருக்குது, 2000 ரூபாய் இருக்குதுன்னு கொடுப்பாங்க. அது போக அப்பாவும் கொஞ்சம் வச்சுருப்பார், 500 ரூபாய் 200 ரூபாய் வச்சுருப்பார். ஸோ அது பேர் கண்டிஜென்டிவ் ஃபண்டுன்னு பேர். இதே தான் நாட்டுக்குமே, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதே நாட்டுக்குமே பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டு பண்ணுறோம், அது பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேர். ஆனால் அன்பிளான்டாக நிறைய வந்துடும், அதுக்கு கண்டிஜென்டி ஃபண்ட் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, அடுத்து பொது மன்னிப்பு பேடன் அப்சர்விங் த கன்வின் த கன்விக்ட் ஆஃப் ஆல் கில்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். ஆமாம், தண்டனை குறைப்பு ரெமிஷன் குவான்டிடேட்டிவ் reduction of punishment without affecting nature of punishment. முன்னுரிமை persistent priority of precedence. actually இரமா நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன் பாரு, இந்த இடத்துலலாம் ஒரு டேஷ் வரணும். அதாவது அந்த பொது மன்னிப்புனா பார்டன், தம் இங்கிலீஷில் அதுக்கு வேர்டு பார்டன், அப்புறம் அதுக்கு விளக்கம். இப்போ தண்டனை குறைப்புனா அதுக்கு ரெமிஷன் அப்படின்னு இங்கிலீஷ் கரெக்டான வேர்டு, அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை என்ன, ப்ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு வேர்டு, அதுக்கு விளக்கம். பதவி நிமித்தமாக எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னா பிகாஸ் ஆஃப். ஓகே, ப்ரெசிடென்ஸ் ப்ரையாரிட்டி ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்.
பதவியின் நிமித்தமாக எக்ஸ் ஆஃபிஷியல் பிகாஸ் ஆஃப் அன் ஆஃபீஸ். ஓகே ரைட் ரைட் குட் குட் குட். இங்கே இங்கே பண்ணோம் முடிவு கொண்டு. அடுத்தது மாநில நிர்வாகம் படிங்க. மாநில நிர்வாகம், மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் ஆவார். ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார். மாநில சட்டமன்றத்திற்கு அமைச்சரவை கூட்டு பொறுப்பானது பொறுப்பானது. சட்டமன்றம் மாநிலத்தின் உண்மையான அதிகார மையமாகும். தற்போது 28 மாநிலங்கள் மற்றும் 9 யூனியன் பிரதேசங்களுக்கு 25 உயர் நீதிமன்றங்கள் உள்ளன. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை படி அதாவது 234 உறுப்பினர்கள். அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அதாவது 234 15 விழுக்காடு. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் மாநிலங்களவை 18 உறுப்பினர்கள், மக்களவை 39 உறுப்பினர்கள். ஓகே இதெல்லாம் உங்களுக்கு போற தெரியும். இதெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. இது படிங்க. இந்தியா எப்பொழுதும் அமைதியை விரும்பும் நாடாக இருப்பதோடு உலக அமைதிக்கு தொடர்ந்து கடுமையாக போராடி வருகிறது. இந்தியா அதன் அனைத்து அண்டை நாடுகளுடன் வரலாற்று ரீதியாகவும் சமூக பொருளாதார இனம் மற்றும் மொழியியல் உறவுகளை கொண்டுள்ளது. பொது சுகாதாரம், சிறு அளவிலான தொழில்கள், தொலைத்தொடர்பு, கல்வி போன்றவற்றை மேம்படுத்துவதற்கும் மற்றும் சாலைகள் பாலங்கள் அமைப்பதற்கும் அண்டை நாடுகளுக்கு உதவுகிறது. ஆய்வக கட்டடங்கள், மருந்தகங்கள், ஆழ்குழாய் கிணறுகள் போன்றவைகளை அமைத்திட அண்டை நாடுகளுக்கு பெரும் நிதி உதவி செய்கிறது. இந்தியா தன் அண்டை நாடுகளின் வளர்ச்சிக்கு பண உதவி மற்றும் நிதி உதவி ஆகியவற்றை தன் பங்களிப்பாக முன்கூட்டியே செய்கிறது. இந்தியா வல்லரசுகளுடன் நல்ல உறவை கொண்டுள்ளது. மேலும் தன் உள்நாட்டு வளர்ச்சிக்காக அதிகபட்ச நலனை பெற முயன்று வருகிறது. ஐநா சபையின் அனைத்து முயற்சிகளிலும் இந்தியா தன் உழைப்பை நல்குகிறது, ஒத்துழைப்பை நல்குகிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்தியா ஒரு தீவிர உறுப்பினராக இருப்பதால் உலக அளவில் தன்னை வடிவமைக்கவும் இது வழிகோளுகிறது. பிரிக்ஸ் என்னென்ன கண்ட்ரி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, என்னென்ன சொல்லுங்க பாக்கலாம். யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் வங்காளதேசம், மியான்மர், இலங்கை. இப்போ எந்த கண்ட்ரி ரொம்ப பிரச்சனை இருக்குது? நம்ம நம்ம அண்டை நாடுகள்ல உள்ள பிரச்சனை உள்ள நாடுகள் எது? பாகிஸ்தான் இருக்குது. இல்ல இல்ல, நமக்கு பிரச்சனை குடுக்கறவங்க இல்ல, அந்த கண்ட்ரில பிரச்சனை. இந்த சமீபத்துல பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா இந்த 10-20 நாள்ல நிதி பிரச்சனை ஒரு கண்ட்ரிக்கு இருக்கு. அது எந்த கண்ட்ரி? இலங்கை. இலங்கையில பயங்கர நிதி பிரச்சனை இருக்குது. இப்போ தட்டுப்பாடு, எல்லா பொருளும் தட்டுப்பாடு இருக்குதாமா இங்க அப்படிங்கறது நம்ம இப்ப படிக்கிறோம். அடுத்தது பாருங்க. அடுத்தது படிங்க. ஒபிக் அண்ட் பிரிக்ஸ், பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு ஒபிக். பிரிக்ஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் பிராந்திய அளவில் மற்றும் சர்வதேச அளவில் வளர்ந்து வரும் பொருளாதார அரசியல் சக்திகள் ஆகும். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் சீனாவில் ஷாங்காய் நகரில் அமைந்துள்ளது. அண்டை நாடு மிக பரந்த இந்தியாவின் வடமேற்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூடான், கிழக்கில் வங்காளதேசம், தூர கிழக்கில் மியான்மர், தென்கிழக்கில் இலங்கை, தென்மேற்கில் மாலத்தீவு. சீனாவும் ரஷ்யாவும் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் டேஷ் ஆகும் ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை? முதலமைச்சர், அரசு பணியாளர், தேர்வாணையத்தின் தலைவர், மாநில தலைமை வழக்குரைஞர்,
உயர் நீதிமன்ற அதிகாரிகள் அரசு பணியாளர் சார் அரசு பணியாளர் அப்படியா உயர் நீதிமன்ற நீதிமன்ற தலைவரை யார் நியமிக்கிறாங்க கவர்னர் பிரசிடென்ட் இல்ல இல்ல தேர் அரசு பணியாளர் டேஷ் தேர்வாணையத்தின் தலைவர் அது அது ஆக்சுவலா அரசு பணியாளர் தனியா இல்ல அது அந்த தேர்வாணையத்தின் தலைவர் தான் அவர் நியமிக்கிறது இல்ல சரியா ஓகே அடுத்து கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை தமிழ்நாடு தமிழ்நாடுல ஈரவை சட்டமன்றம் ஆமா ஆமா ஈரவை சட்டமன்றம் தமிழ்நாட்டில் இல்லை ரெண்டு சபை அதாவது எப்படி பார்லிமெண்ட்ல இது லோக்சபா ராஜ்யசபா இருக்கிற மாதிரி மாநில மாநிலங்கள்ல எம்எல்ஏ எம்எல்சின்னு ஒன்று இருக்கும் ஆனால் நம்ம இதில் வந்து எம்எல்சி கிடையாது சரியா நம்ம இதில் வந்து எம்எல்சி இருங்க ஒரே நிமிஷம் இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் நம்ம படிச்சிடலாமா இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஓகே சார் ஒரே 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 ஒரு நிமிஷம் இங்கடா இது எடுத்து வச்சேன் சிவிக்ஸா இதா சிவிக்ஸ் தான் படித்தாச்சு ஜியோகிராஃபி இங்கிலீஷ் எக்கனாமிக்ஸ் இல்லை சிவிக்ஸ் தான் இப்போ தமிழில் படித்தோமா இப்போ எஸ் சார் அது அதே இங்கிலீஷில் ஒரு இடம் படிச்சுட்டா பெட்டராக இருக்கும் இல்லை உங்களுக்கு இதா சிவிக்ஸ் டெஸ்ட்டு சிவிக்ஸ் எங்கே வச்சனே சிக்ஸ் தான் இருக்குது சார் ஃபஸ்ட்லேருந்து சிக்ஸ்த்தில் இருக்குது சார் ஆ பாத்தியா கரெக்ட் அதுதான் இளைஞர்கள்ங்கிறது கண் பார்வை நல்லா தெரியுது எங்களுக்கு பார்வையெல்லாம் சரியாக தெரிய மாட்டேங்குது ஆ இப்போ தமிழில் படிச்சதே இங்கிலீஷில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் மீடியம் குழந்தைகள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேற யார் படிக்கிறீங்க இது சார் நான் படிக்கிறேன் ஆ படிங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் சைலண்ட் ஒரே மாதிரி தெரியுது Francis to all citizen above 18 years அப்படி என்ன அர்த்தம் யுனிவர்சல் அடல்ட் ஃபிரான்சைஸ் டு ஆல் சிட்டிசன் அபோவ் 18 இயர்ஸ் ஓட் உரிமை சார் ஓட் உரிமை தான் அப்படி இங்கிலீஷ்ல அப்படி 18 வயசு நிரம்பி எல்லாருக்கும் ஓட் உரிமை நீங்க எல்லாரும் நான் சொல்றது நீங்க 18 வயசு ஆன உடனே உங்களுக்கு ஓட் சீட் வந்த உடனே ஓட் போடுங்க ஓட் போடாம வீட்லயே உட்கார்ந்துக்காதீங்க சரியா ஓகே சார் முக்கியமான ஒரு பங்கு இப்பல்ல எஸ்எஸ் சென்டர் கடைசில உட்கார்ந்துக்காதீங்க ஓகே அடுத்து அடுத்து படிமா January 26, 1950. Preamble is the introduction to the constitution consists of ideals objectives and basic principles it states India is a sovereign socialist secular republic state sovereign socialist secular republic state okay citizenship act 1955 fundamental rights 6 right to equality freedom against exploitation religion cultural and educational rights constitutional remedies right to property என்ன அர்த்தம்னா இருக்கு என்ன அர்த்தம்னா you have the right to equality அப்புறம் you have the right to you have sir, freedom right to property வராது sir right to property right இருக்கே sir அது fundamental rights இல்ல yes sir அது constitutional rights constitutional rights ஆ கோர்ட்டுக்கும் போய்க்கலாம் அதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு ஓகே அடுத்து படி Right to constitutional remedies, habeas corpus safeguards people from illegal arrest, mandamus, it protects petitioner who require
who requires a legal help prohibition, it prohibits subordinate courts criteria quashes an order issued quo warranto, it prevents assertion of public office through illegal manners. Okay, idella adikadi neenga inda question paper la kuda vandirukku neenga paathirpinga illaya. அதாவது ஏபிஎஸ் கார்பஸ் வந்து தமிழில் வந்து ஆள் கோணர்ப்பு என்னமோ சொல்லுவாங்க, ஆள் கோணர்ப்பு இது பண்ணுவாங்க, ஆள் கோணர்ப்பு மனு. சரி, அடுத்தது அடுத்தது படிங்க, நான் வந்துடுறேன். இது இது படிங்க, நான் வந்துடுறேன். Constitution's direct principles of state policy, socialistic, Gandhian and liberal intellectual, fundamental duties, center-state relations, legislative, administrative, financial, official language, emergency provinces, national, state, financial, amendments, constitutional reform commissions. ஓகே, வந்துட்டேன். படிச்சிட்டீங்களா இது கான்ஸ்டிடியூஷன்? எஸ் சார். ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் படிங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், லெஜிஸ்லேச்சர், எம்பிஸ் அண்ட் ஜுடிஷியரி, எஸ்சி, சுப்ரீம் கோர்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் ஜட்ஜஸ். ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதர் ஜட்ஜஸ். President has three offices, Delhi, Shimla and Hyderabad. If President and Vice President are vacant, then Chief Justice of India acts as a President. அதாவது President, Vice President ரெண்டு போஸ்ட் வேக்கண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ யார் President ஆக்ட் பண்ணுறதுன்னா Chief Justice of India. Okay. Vice President can vote only when there is a tie in Rajya Sabha. ஏதோ டவுட் யாரை சொன்னாங்க, யாருப்பா சார்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நான் தமிழ்ல என்ன சார்? ஓ, அது இது என்னது, சுப்ரீம் கோர்ட்டோட முதன்மை சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி. ஆமாம், ஓகே. வைஸ் பிரசிடென்ட் வந்து துணை ஜனாதிபதி வந்து இந்த மாநில மாநிலங்கள் அவையோட தலைவர். அவர் மாநிலங்கள் அவையோட தலைவர் யாருன்னா வைஸ் பிரசிடெண்ட் தான், அதாவது துணை ஜனாதிபதி. மக்களவையோட தலைவர் வந்து அவரை ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க எல்லா எம்பி சேர்ந்து ஒரு ஒரு ஆள் எடுப்பாங்க, ஸ்பீக்கர்னு பேர். ஓகே, அப்போ அந்த வைஸ் பிரசிடெண்ட்டு அவர் ஓட்டு போட மாட்டார், மாநிலங்களை இருந்தால் கூட அந்த மசோதா வரும்போது ஓட்டு போட மாட்டார். He can vote only when there is a tie in Rajya Sabha. ஏதாவது டை இருந்துன்னு வச்சுக்க, ரெண்டு பேர் ஓட்டு போட்டும்போது எஸ்ங்கிறவங்க 50 பேர், நோங்கிறவங்க 50 பேர்னா அப்போ மட்டும் அவர் ஓட்டு போடுவார். ஓகே, கேரி ஆன். மணி பில், லோக்சபா நீட் ஒன்லி டு பாஸ் 3 செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பட்ஜெட் செஷன் பிப்ரவரி டு மே, மான்சூன் செஷன் ஜூலை டு செப்டம்பர் அண்ட் வின்டர் செஷன் நவம்பர் டு டிசம்பர். சார், ஒரு இன்ஃபர்மேஷன் சார். சொல்லுங்க சார். இப்ப பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க சார். ஆமா, இந்த இயருக்கு 2022-23 க்கு. ஆமா, பிப்ரவரி. ஆமா ஆமா, கரெக்ட். பட்ஜெட் எப்பவுமே அந்த பிப்ரவரியில தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி டு மே வந்து அந்த தாக்கல் பண்ணது வந்து தாக்கல் பண்றது யாருன்னா அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அதாவது நிதி மந்திரி. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்ல, அதுதான் அந்த பட்ஜெட் செஷன் பேர் அதுக்கு. ஓகே. AGI, Attorney General of India, is the highest law officer. ஓகே, அடுத்தது இல்ல, அடுத்தது பாரு. ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட், தி கவர்னர் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், தி சீஃப் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்,
The Council of Ministers are collectively responsible to the state legislature. The Legislative Assembly is the real center of power in the state. At present, there are 25 high courts for 28 states and 9 union territories. அதுல வேற மாதிரி இருந்தது இல்ல சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டேட்ல போட்டீங்க. ஆமாமா ஆமா ஆமாமா அவர் போட்டார். சரி சரி ஓகே. இல்ல அதுல நம்பரே வேற மாதிரி இருந்ததுன்னு தெரியல. சரி பரவாயில்ல, அது பாத்துக்கலாம். அது கரெக்டா உங்க புக்ல என்ன இருக்கு அது பாத்துங்க. இருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆச்சு. அடுத்தது தி ஃபாரின் பாலிசி சார். 8 யூனியன் டெரிட்டரி தானங்க சார். 9 யூனியன் டெரிட்டரிஸ் போட்டிருக்கோம். எதுக்கு இந்த நம்பர்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க, பிகாஸ் அப்பப்போ மாறிட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து படிமா. The foreign policy of the government concerns the policy initiative mode for towards other countries. Sorry. இருங்க, இருங்க. The foreign policy of the government concerns the policy initiative made towards other countries. சொல்லுங்க. The Ministry of External Affairs is responsible for carrying out the foreign policy of India. A goal oriented foreign policy has the potential to achieve improved relations with other nations. A goal oriented, adu actually adu ore word da, adu ipdi pannuvom. A goal oriented foreign policy. Yeah, padinga. After independence, joined the commonwealth nations and strongly supported independence. After independence, comma, India joined the Commonwealth nations and strongly supported independence. Okay, correct, good. Movement in other countries. Independent movement in other countries. Right. During Cold War, adopted the policy of non-aligning in itself with any major power blocks. Okay. Foreign policy is currently focused on improving relations with neighboring countries and major global powers. Okay. இப்போ இன்னைக்கு ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன வந்து தெரியுமா? புட்டின் யாரு? புட்டின் ரஷ்யாவோட அதிபர். அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? அவர் வந்து இப்ப அமெரிக்கன் பிரசிடென்ட் பைடன் வந்து ரஷ்ய பிரசிடென்டோட போன்ல பேசியிருக்கிறார். அதாவது ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு பனிப்போர் மாதிரி கொஞ்சம் அப்படியே மூண்டுது. இதை வந்து அந்த இதை குறைக்கணுங்கிறதுக்காக அவர் ஃபோனில் பேசி ஒரு ஒரு சமாதானம் மாதிரி ஆயிட்டாங்க. இல்லைப்பா, நான் அப்படியெல்லாம் ஒன்று நினைக்கல, நீ ஒன்றும் நினைக்கலங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அதுக்கு புட்டின் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வந்து இப்போ சமாதானம் ஆயிட்டோம், அந்த கோல்டு வார்லாம் கிடையாது எங்களுக்கு, ஆனால் எங்களோட உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர். யார்? புட்டின். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயில் வந்து எங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மனசுக்குள்ள எப்படி இருக்குது, வர்றா வச்சுக்கிறேன் பாரு உனைய அப்படின்னு நினைக்கிறார் சார். அப்புறமா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கூட போர். ஆமாம், ரஷ்யாவும் நிறைய அந்த பக்கத்து நாடுகளோட கொஞ்சம் அவங்க எப்பயுமே ஒரு பிரச்சனை தான் இருக்கிறாங்க. அது ஏன்னா எப்பவுமே இப்போ அனந்தம்பிக்குள்ளே தான் சண்டை வரும் இல்லையா? புலி தகராறு அந்த தகராறுலாம் வருமே உங்கள் ஊர்லலாம்? எல்லா ஊர்லேயும் தான், உங்கள் ஊர்லன்னா ஒருத்தர் ஊரில், எல்லா ஊர்லேயும். ஏன் புலித்தர யாரோட வரும்? அண்ணன்தம்பியோட வரும். ஏன்னா தாத்தா வந்து பிரித்து கொடுத்துருப்பாரு. அவர் ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம பசங்கள்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு பிரித்து கொடுத்துருப்பாரு. ஒரு இடத்துல காமனாக விட்டுருப்பார், டே இதை நீ நடந்துக்கடா அவனு நடந்துக்கிட்டும்பார். இப்போ என்னாச்சு, தாத்தாவுக்கு அப்புறம் பையனுக்கு அப்புறம் பேரம் வந்த பிறகு அது வந்து அந்த ஒற்றுமை அந்த இது நம்ம அது எதிர்பார்க்க முடியாது. பேரம் இந்த பேரன் சொல்லுவான், அது எனக்கு தான் சொந்தம்பா, அந்த பேரன் எனக்கு தான் சொந்தம்பா இல்லையா? அது மாதிரி தான் இப்போது இந்த மாதிரி எல்லாம் சில. நான் ரஷ்யா வந்து முதல்ல யுஎஸ்எஸ்ஆர்னு இருந்தது, அந்த யுஎஸ்எஸ்ஆர்ங்கிறது எல்லாம் பிரிஞ்சு போச்சு. கீழே ஒரு கல் போட்டு எப்படி நாளாக உடையுது அந்த மாதிரி உடஞ்சி ரஷ்யா வேறு வேறு கண்ட்ரி ஆகிப்போச்சு. செர்பியா அது இது ஏதோ வேறு வேறு கண்ட்ரி ஆகிப்போச்சு. அதுக்குள்ளே அப்போ அந்த அந்த எப்பவுமே ஒன்று ஒன்று போட்டு பிரிஞ்சு அப்போ ஒரு சண்டை இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கு பிரிஞ்சோம், இன்னும் சண்டை தீந்துதா? விவரமான பெரியவங்கள முதல்லயே பாகம் போட்டு கொடுத்துருவாங்க. நல்லா இருக்கும் போதே பாகம் போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, எங்க அப்பா வந்து 90 இயர்ஸ் முடி இருந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப அவர் இறந்து ஒரு 3 மாசம் தான் ஆச்சு. அவர் எங்களுக்கு பாகம் போட்டு கொடுத்து 25 வருஷம் ஆச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் 65 70 இருக்கும் போதே எங்களுக்கு 70 வயசுக்கும் போதே எங்களுக்கு பாகம் போட்டு கொடுத்தார்.
அது கொடுத்து இப்போ எனக்கு என்னோடய ப்ராப்பர்ட்டி வந்து 20 வருஷம் ஆச்சு, எங்கள் தம்பிக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு, அதனால் எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் அது அதை விட்டுட்டு இப்போ போட்டு கொடுத்துருந்தான் வச்சுக்கோங்க, சாகருக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எதோ ஒன்று சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். ஏன்னா இப்போ வந்து என்னாச்சு, எனக்கு எங்கள் பையன் வந்துட்டான், அவனையும் நான் பார்க்கணும், எங்கள் தம்பிக்கு அவன் பையன் வந்துட்டான், அவனையும் அவன் பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாம் அந்த ஃப்ரிக்ஷன் அதிகமாக தான் ஆகும். அதனால் சில இடங்கள்லாம் முதல்லையே பிரித்து இதாண்டா உனக்கு தானே பிரித்து எல்லாம் எழுதி எழுதி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை இருக்காது. அந்த பெரிய தலை இருக்கிற போதே சப்போஸ் அந்த பெரிய தலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பா இறந்துட்டானா அப்புறம் பசங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஒன்றும் நமக்கு ஒரு புதுசான இல்லை, இது படங்களை வர்றதே தான் நம்ம கண்ட்ரிலையும் நடக்குது. ஓகே, அதை வச்சு நீங்கள் எல்லாம் ஆன்சர் எழுதிடலாம் சார். ஆ நிறைய கண்ட்ரி சேர்ந்து இருந்தது, அது வந்து பிரிஞ்சு போச்சு ஒரு ஒரு டைம்ல, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள சண்டை போட்டு பிரிஞ்சு அப்புறம் இப்போ அது ஒரு 4-5 கண்ட்ரி ஆகிப்போச்சு. அதில் ரஷ்யாங்கிறது தான் பெரிய கண்ட்ரி, அது போக அந்த உக்ரைனா அது இதெல்லாம் நிறைய கண்ட்ரி இருக்குது, அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே தான் இருக்குது. அது நானும் பார்த்து அது ஒன்றும் வராமல் இல்லை. அது பிரிஞ்சதுனால என்னாச்சுன்னா எல்லாருமே வீக் ஆகிட்டாங்க, எக்கனாமிக்கலி வீக் ஆகிடும். ஈவன் ரஷ்யா கூட வீக்காக தான் இருக்குது எக்கனாமிக்கலி, அப்படி ஒன்று ஸ்ட்ராங்காக இல்லை. அமெரிக்கா கம்பேர் பண்ணும்போது ரஷ்யா ஸ்ட்ராங்காகவே இல்லை. இப்போது முதல்லலாம் யுனைட்டடாக இருக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, இப்போ பிரிஞ்ச பிறகு வீக் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த புட்டின் வந்து என்ன பண்ணுறான்னா டெக்னாலஜியும் மிலிட்ரியும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி நாம் பழைய ரஷ்யா தான் அப்படிங்கிற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணுறார். ஓகே ரைட், அடுத்தது படிங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மேட்டர்ஸ் ஹேவிங் வித் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், வெளியுறவு, மல்டிலேட்டரல் இன்வால்விங் மோர் தென் 2 கண்ட்ரிஸ், பல தரப்பு. ஆமாம், அதாவது ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், ஒரு ரிவர் அக்ரிமெண்ட் போடுறோன்னு வச்சுங்க, அது 2-3 கண்ட்ரி சேர்ந்து இருக்குன்னா அது மல்டிலேட்டரல் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காவேரி ரிவர் அக்ரிமெண்ட்னா மல்டி ஸ்டேட் அக்ரிமெண்ட்டு. காவேரி ரிவர் யார் யாருக்கெல்லாம் சொந்தம் தெரியுமா? அந்த அந்த தண்ணி தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரியும் கூட. பாண்டி, ஆமாம். அப்போ அது மல்டி லெட்ரல் அக்ரிமெண்ட்டு, இது 2 ஸ்டேட் இல்லை, 2க்கு மேலே, அது பலதரப்பு ஒரு அக்ரிமெண்ட். ஓகே அடுத்தது. ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் பையிங் கொள்முதல். பாரு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ என்னாச்சுன்னா இந்த வேக்சின் கொள்முதல் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, நான் கொள்முதல் பண்ணி எல்லோரும் கொடுத்துட்றேன்னு சொல்லிச்சு. அப்போ நம்ம நிறைய கொள்முதல் பண்ணுவோம், அப்போ அவங்க பார்கெயினிங் கெப்பாசிட்டி இருக்கும், அவங்களோட ஓரியாடி கொஞ்சம் கம்மி விலைக்கெல்லாம் வாங்கலான்னு அதை அதை ப்ரொக்யூர்மெண்ட் பார்த்து அதை விட்டு தனித்தனியாக ஸ்டேட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்தது. ஏன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் லேட் பண்ண பண்ண தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சொன்னால் நம்மளே வாங்கிடலாம் அப்படின்லாம் பேசிட்டுருந்தாங்க. அதுக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட் சுதாரித்து அவங்களே நாங்களே பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, அதான் கொள்முதல். ஓகே, pluralism, the practice of holding more than one benefice at a time. ஆமா, பன்மை கோட்பாடு. அதாவது என்ன என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பாலிசி வரும்போது ஒருத்தருக்கு மட்டும் பயன்படுற மாதிரி இருக்கக்கூடாது, பலருக்கும் பயன்படுற மாதிரி அந்த பாலிசி இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், இப்போ ஒரு நெல் விலையை அதிகமாக்குறாங்க வச்சுங்க, நெல் விலை கொள்முதல் பண்ணுற அந்த இவங்க கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணுறது எங்கேயா, தஞ்சாவூர் திருவாரூர் எல்லாம், அதை ப்ரைஸ் அதிகமாக்குனா என்ன ஆகும்னா, அப்புறம் வந்து நீங்கள் கடையில் விற்கிற நெல் விலை அதிகமாகுமா, அரிசி விலை, அதனால் அங்கே நம்ம அது திடீர்னு ஏற்ற முடியாது. ஏற்றுனா இங்கே இருக்கிற நகரங்கள் உள்ள ஏழைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் எந்த ஒரு பாலிசி எடுக்கும்போதும் எல்லாரும் பெனிஃபிட் ஆகிறாங்களான்னு பார்த்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரில் இருக்கோம். பன்மை கோட்பாடு என்ன, அது அர்த்தம். ஓகே, பேண்டமிக்ஸ் அண்ட் எபிடமிக் டிசீஸ், பெருங்கொள்ளை. ஆமாம், இது ஒரு பெருங்கொள்ளை அல்லது ஏதோ பேர் மருந்து, அது தமிழ் பெருங்கொள்ளி கொல்லி. ஆமாம், பாத்தியா, இது அது இப்போ திருத்த முடியாது, அதில் இதில் எனக்கு தமிழ் இல்லை, ப்ராப்ளம் இஸ் எனக்கு தமிழ் சாஃப்ட்வேர் இல்லை, அதுதான் பிரச்சனை. ஓகே, அது பெருங்கொல்லி. நெய்பர்ஸ் படிங்க. நெய்பர்ஸ், இந்தியா இஸ் எ வாஸ்ட் கண்ட்ரி, வாஸ்ட் கண்ட்ரி, vast country with Pakistan and Afghanistan to the northwest, China, Nepal, Bhutan to the north, Bangladesh to the east, Myanmar to the far east, Sri Lanka from south east and Maldives from southwest are 2 countries that lie close to India, separated by the Indian Ocean. Okay. India has cordial historical, religious, economic, ethnic and linguistic relationship with all of these countries.
லெட் அஸ் நோ அபவுட் இந்தியன் ரிலேஷன்ஷிப் வித் நெய்பர்ஸ். அது நம்ம இதில் இல்லை, அதாவது ஒரு காலத்தில் இந்த இடத்துக்கு பேர் லெமோரியா, லெமோரியாவா லெபோரியா கண்ட்ரியா நம்ம பேர் இருக்கு, லெமோரியா லெமோரியா என்ன, அது வந்து தமிழ்நாடு இந்தியா இன்னும் இதெல்லாம் தாய்லாண்டு எல்லாம் சேர்ந்தது. அதெல்லாம் நம்ம ஒரு ஒரு வகை ஒரு வகையில் பார்த்தா நம்மளுடைய எல்லாம் நம்ம ஒரு ஒரே ஜாதி ஒரே குலம் மாதிரி தான், ஒரே எத்தனிக்ஸு ஒரே லிங்குவிஸ்டிக்கில் தான் இருந்திருக்கிறோம். இப்போ அது அப்படியே பிரிஞ்சு 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 இப்போ நம்ம தனித்தனி நாடாயிட்டோம், நாட்டுக்குள்ளேயே நிறைய ஸ்டேட் ஆகிட்டோம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இது ஐ திங்க் வித் திஸ் வில் க்ளோஸ் டுடே. வி வில் அகெயின் லுக் அட் அதர் பிபிடிஸ் நாளைக்கு மார்னிங். நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா பிகாஸ் ஐ ஹாவ் தட் ஃபிசிக்ஸ் கிளாஸு. நாளைக்கு ஈவினிங் வச்சுருக்கோமா? நாளைக்கு ஈவினிங் வச்சிருக்கோம். வி வில் மீட் டுமாரோ ஈவினிங். ஓகே சார், இந்த ரெண்டு பிபிடி குரூப்ல அனுப்பிச்சிருங்க. அனுப்புறேன் அது நிறைய அனுப்புறோம், இதுவும் சேர்த்து தான் அனுப்புறேன், எல்லாம் அனுப்புறோம். சரியா? ஓகே சார். ஓகே ஓகே தேங்க்யூ.